நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது நாம் கடமையாகும். மத்திய அரசு கொண்டு வந்த தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தின் மூலம் கிராமப்புற மக்கள், நகரப்புற மக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவருக்கும் எளிதில் மருத்துவ சேவை கிட்டும் வகையில் இலக்கை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய அரசு ஒரு மாபெரும் கொரோனா நோய் தொற்று எடுத்து சீரிய முயற்சியின் மூலம் 100 கோடிக்கு மேல் தடுப்பூசி செலுத்தி இமாலய சாதனையை படைத்தது குறிப்பிடத்தக்கதாகும். இது போன்ற போலியோ சொட்டு மருந்து, பெண்களுக்கு அளிக்கப்படும் வாராந்திர இரும்பு சத்து மாத்திரை வழங்கும் திட்டம், தேசிய குடல் புழு நீக்கும் திட்டம், குழந்தைகள் பிறந்தவுடன் போடப்படும் காச நோய்க்கான முதல் தடுப்பூசியான பிசிஜி, இது போன்ற நோய் எதிர்ப்புக்காக போடப்படும் தடுப்பூசியானது நாம் நோயிலிருந்து நம்மை காக்கும் நோய் எதிர்ப்பு ஆயுதமாகும். நோய் எதிர்ப்பு தினத்தையொட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு நாம் உடலில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு மருத்துவர் எஸ் சிவ மலர்கொடி அவர்கள் கூறுகையில் மற்றும் பயனாளிகள் கூறுகையில், நோய் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து நோயிலிருந்து பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு சில விஷயங்கள் சொல்ல வரேன். அதாவது முதல் வந்து சத்தான ஆகாரங்கள் சாப்பிடுவது, சத்தான உணவு பழக்கங்கள், புரதச்சத்து உள்ளது, இரும்பு சத்து உள்ள ஆகாரங்கள், கீரைகள், முட்டை வகைகள், அதுக்கப்புறம் வந்து பழங்கள், காய்கறிகள், இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கர்ப்பிணி பெண்களும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதை நீங்கள் வந்து தவறாமல் கடைபிடிச்சினா போதும். நான் வந்து இப்போ இந்த 70 வயசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே அது வந்து அரசாங்கம் சொல்கிற ஒரு சலுகையும் பயன்படுத்தியும் ரொம்ப சுகாதாரமாக இருக்குது. இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக வந்து கால்சியம், அயனு, பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், சத்தான மாத்திரை கொடுக்குறோம். இன்னும் வந்து அவங்க நல்ல விழிப்புணர்வு வந்து கிடச்சி ஜனங்கள் எல்லாம் மாசமாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நிறைய இங்கே மாத்திரை கொடுத்துட்ருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தி என்பது தடுப்பூசி மற்றும் மாத்திரைகள் மட்டுமல்லாமல் நம் அன்றாட வாழ்வில் உணவுகளில் உள்ள காய்கறிகள், கீரை வகைகள், தானியங்களை சேர்த்துக்கொள்வதன் மூலம் இயற்கையாகவே நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பொதிகை செய்திகளுக்காக ஜி சுரேகா. கொரோனா பாதிப்பு